In 2021 UPSC results, 24 out of top 50 is from Shankar IAS Academy. Admission open for 2022. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்காம எதையுமே கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன்பதிவு செய்து என்னை நீங்கள் அணுகலாம். இன்றைய நாள் ஜூலை 2022. சுபக்ருது வருடம் ஆனி மாதம் 18 நாள். ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி. திருத்தியை திதி வளர்பிறை. தனுசு ராசிக்கு சந்திராஷ்டிரம். சிறிதளவு காலையிலேயே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டேன்னா இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரையும். யமகண்டம் மதியம் 1:30 3 வரையும். குளிகை காலை 6 முதல் 7:30 வரையும். சுப ஹோரைகள் காலை 7 முதல் 8 வரையும். 10:30 12 வரையும். பகல் 12 1 வரையும். 5 6 வரையும். 6 7:30 வரையும். 9 முதல் 10 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி நண்பர்களுக்கு, வீட்டில் முக்கியமான வேலைகள் இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு வேலைக்காக போனா அது ஒரு லெவலில் போய் நிற்கும். அதுக்கும் மேலே ரொம்ப முக்கியமானது சுய ஒழுக்கத்தை பற்றி ரொம்ப சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். நான் ஏன் என்னோடய பாடியை ஒன்று ஃபிட்டாக வச்சுக்க மாட்டேங்கிறேன், நான் ஏன் டயட் ஃபாலோ பண்ணுறதில்ல, அட்லீஸ்ட் காலையில ஒரு வாக்கிங் போகணுமே அப்படின்னு திங்க் பண்ணுவேன். குழந்தைகள் வந்து படிக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கு, ஏன் இவ்வளோ சோம்பேறித்தனமாக இருக்குது, ஏன் நான் படிக்க மாட்டேங்கிறேன், மேக்ஸ் எடுத்து படிக்கணும்னு ட்ரை பண்ணுறேன், கணக்கு ஒர்க் அவுட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன், ஆனால் முடிய மாட்டேங்கிறது அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன். இந்த நாளுடைய ஒரு 3-4 அப்புறம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது வரைக்கும் ஒரு விதமான கன்ஃபியூஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், திட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ரிஷபராசி நண்பர்கள், தயவுசெய்து இன்றைய நாள் பேசக்கூடிய விஷயங்களில் தேன் தடவிய வார்த்தைகள் கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய ஒரு ஒரு விஷயமுமே ரொம்ப தடுத்து அறுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, அந்தளவுக்கு கொடுமையாக இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக பார்த்து ஹேண்டில் பண்ணுறது பேசுகிறது ஓகே. அதே மாதிரி சாப்பிடக்கூடிய உணவு பதார்த்தங்களில் காரம் தயவுசெய்து கம்மி பண்ணுறது, உப்பு தயவுசெய்து கம்மி பண்ணுறது உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம். தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிறது கோபத்தை கொடுக்கும். அதே மாதிரி உடல்நிலைகள் சார்ந்த பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. மிதுன ராசி நண்பர்களுக்கு, ஒரு விஷயத்தை இந்த நாள் எடுத்து முடிக்கணும்னு ட்ரை பண்ணுவீங்க, ரொம்ப போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம்னு நினச்சிங்களோ அதெல்லாம் முடியாது. ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் டக்குன்னு முடிஞ்சிடும். ஒரு சில முக்கியஸ்தருடைய சந்திப்பு உங்களை முன்னிறுத்தி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கௌரவத்தையே மற்றவங்ககிட்ட கேட்டு தான் வாங்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருப்பீங்க இன்றைய நாள். சிம்ஹராசி நண்பர்களுக்கு, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அலைச்சல் இருக்கும்னு சொல்லலாம். இரவு நேரத்தில் தூங்க முடியாமல் கஷ்டப்படுறது, கை கால் வலி, சோர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனா மனச்சோர்வு ஏற்படும். ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்ல விஷயங்களுக்கு செலவு செய்வதன் மூலமாக இந்த மாதிரி நெகட்டிவான பலன்கள் வராமல் இருக்கும். கன்னிராசி நண்பர்களுக்கு, நண்பர்களோடு உடைய உதவி கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும், மூத்தவங்களுடைய ஆதரவு கிடைக்கும்.
அவங்க மூலமா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை காரியத்தை சாதிக்க போறீங்கன்னு சொல்லலாம். எதிர்பார்க்காம இவங்களாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் அவங்க வந்து உங்களுக்கு கரெக்டாக ரெண்டு நாள் ஹெல்ப் பண்ணிடுவாங்க. ஒரு சந்தோஷத்தின் அடிப்படையில் நன்னா இருக்கக்கூடிய ஒரு நாளாக ரெண்டு நாள் இருக்க போகிறது. துலாம் ராசி நண்பர்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. மற்றவங்களை ஆளுமை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி திறன் இருக்கும்னு சொல்லலாம். மற்றவங்க செய்கிறதோட நீங்கள் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரிகள், கட்டட கலைஞர்கள் இவாளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு உறவினர் மூலியமாக தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். யாருக்காகவும் எந்த விஷயத்தையுமே விட்டு கொடுக்காமல் இருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சொல்லலாம். விருச்சிகராசி நண்பர்களுக்கு சுப்பிரமணியருடைய வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் சொல்லலாம். மகாபலிபுரம் போறக்கு முன்னாடி 5 கிலோமீட்டர் முன்னாடி 2300 வருஷத்துக்கு பழமையான ஒரு சுப்பிரமணியருடைய ஆலயம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதை சென்று வழிபாடு செய்து அந்த இடத்த அட்லீஸ்ட் ஒரு தடவையாக போயிட்டு வர்றது உங்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும், அவருடைய சக்தியை கொடுக்கும்னு சொல்லலாம். பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை நீங்களே எடுத்துக்கொள்வீர்கள்னு சொல்லலாம். நல்ல விஷயங்கள், திருப்பணிகள்லாம் எடுத்து பண்ணுங்கள். உங்கள் மூதாதியர்கள் விட்டு போன ட்ரெடிஷன்ஸ்லாம் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்து பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா வருங்கால சந்ததினியர்கள் அது கண்டிப்பாக தெரிஞ்சுப்பாங்க. அதன் ரீதியாக உங்களுடைய ட்ரெடிஷன் வளரும், வளரும் உங்களுடைய கல்ச்சர் வளரும். நம்ம என்ன கற்றுன்னு இருக்கோமோ அதை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிறது பெரிய அளவுக்கு எப்போவுமே உங்கள் பெயர் மட்டும் கிடையாது, உங்கள் முன்னோர்கள் பேரும் நிலைச்சு நிற்கும்னு சொல்லலாம். தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். தேவையற்ற வாக்குவாதங்கள், வண்டி வாகனங்கள், சிறு சிறு விபத்துக்கள், தீக்காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கவனமாக இருக்கணும். வீட்டுக்கு முன்னாடி வெளியே போகிறதுக்கு முன்னாடி நாய்களுக்கு ஏதாவது உணவு தானம் பண்ணிட்டு போகிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு கெட்ட விஷயங்கள் வந்து தவிர்த்துக்கலாம்னு சொல்லலாம். மகர ராசி நண்பர்களுக்கு முக்கியமான வேலைகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை துணையை வச்சு முடிப்பீங்கன்னு சொல்லலாம். அவங்க எடுத்து செயல்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பெரிய அளவுக்கு வெற்றியை காண முடியும். தொழில் ரொம்ப நேர்த்தியாக நடக்கும். எதையுமே யாருமே செய்ய முடியாத விஷயங்களை நீங்கள் எடுத்து ஈஸியாக சாதிக்கக்கூடிய ஒரு திறமை பிறக்கும். தன்னம்பிக்கை பயங்கரமான அதிகமாக இருக்கும். எதாக இருந்தாலும் ஒரு முரட்டுத்தனமாக எடுத்து செயல்படுத்தக்கூடிய வெற்றி பெறக்கூடிய நன்னாளாக இருக்க போகிறது. கும்பராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி அது கரெக்டாக தப்பான்னு நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிப்பீங்க. எதை பண்ணாலுமே அதுக்கு முன்னாடி ஒரு அஜெண்டா இருக்கும் உங்ககிட்ட. அது கரெக்டாக இல்லை, தப்பா, எதனால் இப்படி பண்ணுறாங்க, இவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க, ஒரு போட்டி உணர்வுகள் இருந்துகிட்டே இருக்கும் இன்றைய நாள் முழுதும். அந்த போட்டி உணர்வுகள் மூலியமாக பொருளாதார வெற்றி ஏற்படுமே தவிர அகம் சார்ந்த வெற்றி ஏற்படாதுன்னு சொல்லலாம். ரொம்ப கவனமாக இருக்கணும். மீனராசி நண்பர்களுக்கு மன சந்தோஷம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி குழந்தைகளுடைய வளர்ச்சியும் இருக்கும். நுண்ணறிவுன்னு சொல்லுவோம், எல்லா விஷயத்தையுமே ரொம்ப திறமையாக ஹேண்டில் பண்ணுறது. கமிஷன் புரோக்கரேஜ் சார்ந்த தொழில்கள் எதுவாக இருந்தாலும் பெரிய அளவுக்கு வெற்றியை காண முடியும். நல்ல மனுஷாருடைய ஆதரவு கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கும், அபாரமான வளர்ச்சி பெறக்கூடிய நன்னாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். In 2021 UPSC results, 24 out of top 50 is from Shankaraya's Academy. Admission open for 2022.